தமிழ்நாட்டு அரசியலுடைய எது நடக்கும், ஒரு வாரங்கிறது பொலிட்டிக்ஸ்ல பெரிய ஒரு காலம். ஆனா இன்னைக்கு தனித்துவமா இருக்கக்கூடிய இரண்டு இளைஞர்கள், இளைஞர் பருவத்தை தாண்டியும் இளைஞர்களின் கதாநாயகனாக ஒன்று நீங்க சொல்ற மாதிரி சீமா, மற்றொன்று தொல் திருமாவளவன். ஆனா திமுக இவருடைய கூட்டணிகள் குறித்து பலவிதமான டிசன்ட், சரியாக தப்போ இல்லை, ஆனால் கருத்து மாற்றம் அவர்களோட பேசப்படுகிறது. பேசுவது ஜனநாயகத்தில் ஏற்புடையது. ஒருவேளை சீமானும் தொல் திருமாவும் இணைந்தா என்ன நடக்கும் என்று நினைக்கிறேன். இடையிலுக்கான வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, ஆனா இழந்துடக்கூடாது, அதை சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு மு க ஸ்டாலின் முதல்வர் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறார். இது திருமாவளவனுக்கு பெரிய வெற்றி. திருமாவளவனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ். இணைப்புக்கான வாய்ப்பு என் கணிப்பு. ஆனா அரசியல எதுவுமே சான்ஸ் எடுக்க முடியாது சில புள்ளியில. திருமாவும் சீமாவும் இழந்துடக்கூடாதுங்கிறதுல திருமாவுக்கு மு க ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள்ட்ட கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. மொத முக்கியத்துவம் பாமகிஸ்போர்ட்ஸ் 2009 வெற்றி பெறாக வந்தார், 2019 வெற்றி பெறாக வந்தார், 21 கலைஞர் பராத தனி மெஜாரிட்டிக்கு ஒரு காரணம் மட்டும் அமைகிறாரு. இப்போ நாம சீமானின் ப்ரோ பழைய சமூக அரசியல் வந்து ஒரு திருமா சீமான் ஒரு இணைப்பு உருவானா அது திமுக பெரிய அளவுக்கு பாதிக்குங்கிற புள்ளியில உருவாகாது. ரெண்டோரோட நிலைப்பாட்டிலும் வாய்ப்பு இல்லை என்றாலும் அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியில திருமாவுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற புள்ளியில ஸ்டாலின் அவர்கள் திருமாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இல்ல அப்ப அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிங்க, பாமக வருது அது வருது இது வருதுங்கிற ஒரு சூழ்நிலையில தொல் திருமா அவர்கள் அப்பப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக சில கருத்தையும் பதிவு செய்தார். அவரோட திமுக கூட்டணி இருந்தா செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அந்த இடத்துலதான் திருமாவுக்கு நான் இந்த அளவுக்கு திருமா உயர்த்தி பேசக்கூடியதான். அந்த இடத்துல திருமாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறேன். நீங்க 2011 பாமக கூட்டணி சேரும் போது பொருந்தா கூட்டணி ஆயிரம் எளிய தேவையான நட்பாரு சொல்லி ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். வாஷ் அவுட் ஆயிட்டு அது வர விஷயம். அப்ப திருமாவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே கேட்கிற சரணபுரம் ஓட்டத்துல என் தம்பி எல்லாம் பார்க்கும்போது மிட் நைட் பார்க்கும் போது வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. உங்க தம்பி கலைஞருக்கு டிக்கெட் கொடுக்க முடியல, அவரை ஆதரிக்க சொல்லுங்கன்னே பாலாஜின் ஒரு வண்டியருக்கு டிக்கெட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அன்னைக்கு 11 சொன்னாரு. பட் அன்னைக்கு அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியா பேருன்னு சொன்ன அதுதான் நடந்தது. இன்னைக்கு அதிமுக வட தமிழகத்துல இன்னும் ஒரு பாமக தான் இருக்குது. இதை கண்டுக்காம கூட்டணி வச்சாருன்னா திருமாவளவனுக்கு எதிர்காலம் பிரச்சனை ஆயிடும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் திமுக அந்த தவற செய்ய மாட்டாங்கிறீங்க. அவங்க அப்படியே கண்டிப்பா மூணு பாக்குறாங்க. கண்டிப்பா குறைஞ்ச செலவு நிறைஞ்ச லாபம். இப்ப நீங்க பாமக சேர்த்துன்னா அவங்க கிட்ட சீட்டு எடுத்து கொடுக்கணும். இல்ல தமிழ்நாட்டுல கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் 15% இருக்கீங்க. தரிசனத்துடைய வாக்கு எவ்வளவு? அதுவும் 20 மேல இருக்கும். 20 மேல இருக்கும். அதுல பெரும்பான்மையான திருமாவளவனுடைய ஆதரவு கண்டிப்பா பாமகவுக்கு எதிராக பழைய சமூக ஓட்டு திருமாவளவன் கேட்டலிஸ்ட் ஆகட்டும், பாஜக எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸ் கேட்டலிஸ்ட் ஆகட்டும், இன்னும் நாம் தமிழர் சீமானுக்கு அரசியலுக்கு எதிராக பிறமொழியாளர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கும் கருணாநிதியார் தேர்தல் கிடைக்காத வாய்ப்பு இயல்பா மு க ஸ்டாலின் கிடைச்சிருக்குது. கருத்து பொருள்லாம் நாம இல்ல, இது நடக்குது, இது இது தரவு தரவு களத்துல இருந்து உண்மையை சொல்றோம். அப்ப மூணு ப்ராசஸ் நடக்குது. திமுக அதிமுக போட்டு திமுக அதிமுக போட்டுன்னு கும்பகர்ண நாட்டு கருத்து கொண்டு நாட்டு கடந்த காலத்தின் கைதிகள் நாட்டு பேசிட்டு இருக்காப்ல அது இல்ல. அந்த புள்ளியில தான் அந்த மூணு இஷ்யூலையும் வந்து ஸ்டாலினுக்கு எக்கச்சக்க ஓட்டு ஆல்மோஸ்ட் அது ஃப்ரீ ஓட்டுங்கிற அளவு கூட குறிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா உண்மை. நீங்க இப்ப சொல்றதை பார்த்தா 30% ஓட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் தலித்தருடைய ஓட்டல் தான் ஸ்டாலினுக்கு ஃபுல்லா கிடைச்சது. பெருமளவு சந்தேகமே இல்லையே. பெருமளவு இருக்கு. பாரத பிஜேபி ஆரம்பித்தது இந்து முன்னு அவ்வளவு முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்ட போடுறாங்க. திருமாவளவன் 15% திமுக பெரிய கேட்டலிஸ்ட் புதுசா இருக்கீங்க. நீங்க சொல்ற கதை அவங்கதான் திமுக இருக்குது. வட தமிழகத்துல எல்லா பார்லிமெண்டிலும் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பழைய சமூகம் 50% மேல இருக்காங்க. அதே வேளையில நான் வந்து அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது
எடப்பாடி பழனிசாமி சுனில் கனகுமிட்ட மாறுபட்டேன், தெருவில் இறங்கி போராட முடியாத சமூகங்கள்னு மன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்ட வீட்டு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர்கள் இந்த மாதிரி குடும்ப கூட நிறைய பேர் இங்க பேர என் சொல்லலன்னு வேற நிறைய சகோதரர்கள் வந்து சாய் சேர்ந்தவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றாங்க சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு வேணும், எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில அரசியல் இது பண்ணணும். ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் பேசும்போது கூட அண்ணன் எமர்ச்சி பண்ணாங்கன்னு தான் இந்த சமூகங்களுக்கு நினைத்து போட்டாங்கன்னு கூட நான் கேட்டேன். ஓகே, இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அநீதி இழைச்ச போது மீண்டும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவார்னு சொன்னது மட்டுமில்ல 200 சீட்டு ஸ்டாலின் வருவாருங்கிறத முத முத டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்குதான் எல்லாரும் மழை 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 மழைன்னு ஸ்டாலின் மீண்டும் ஸ்டாலின் மீண்டும்ங்கிறது அப்படி வேக எடுத்து போச்சுது.